மெட்ராஸில் தியாகராய நகரில் எஸ்பிஐ ஏடிஎம்மில் பணம் எடுத்துகிட்டு ஏடிஎம் மிஷினோட கரண்ட் கனெக்ஷனை கட் பண்ணிவிட்டு பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி இமெயில் அனுப்பிச்சு இந்த மாதிரி எங்களுக்கு பணம் வரல அப்படின்னு சொல்லி நூதனமாக மோசடி பண்ணியிருக்காங்க அதை பற்றி என்னென்னு பார்க்கலாம் நவம்பர் பதினாறாம் நாள் சென்னை தியாகராய நகர் நடேசன் தெருவில் உள்ள எஸ்பிஐ ஏடிஎம்மில் இருவர் பல்வேறு வங்கி கணக்குகளில் உள்ள ஏடிஎம் அட்டைகளை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ரூபாய் எடுத்திருக்காங்க பின்னர் மும்பையில் உள்ள ஸ்டேட் வங்கியின் தலைமை அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டு ஏடிஎம் இயந்திரத்திலிருந்து பணம் வராமலேயே வங்கிக் கணக்கிலிருந்து பணம் கழிக்கப்பட்டு விட்டதாக இமெயிலில் புகார் தெரிவிச்சிருக்காங்க இதையடுத்து மும்பை தலைமை அலுவலகம் ஆய்வு செய்த போது குறிப்பிட்ட ஏடிஎம் இயந்திரம் பழுது அப்படின்னு காண்பிச்சிருக்கு இதனால் உண்மையிலேயே பணத்தை எடுத்தனரா எடுக்கவில்லையா என்பதை வங்கியால் உறுதியாக சொல்ல முடியவில்லை அதே நேரத்தில் அந்த இருவரும் ஏடிஎம் மூலம் வங்கிக் கணக்கிலிருந்து எடுத்த பணத்தை மீண்டும் வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளனர் தீவிரமாக ஆய்வு செய்து பார்த்ததில் ஏடிஎம்மில் இருந்து உண்மையிலேயே பணத்தை எடுத்துக்கொண்டு பணம் வரவில்லை என கூறி வங்கியை அந்த இருவரும் மோசடி செய்தது தெரிய வந்தது பணம் எடுக்கப்பட்ட ஏடிஎம் மையத்தின் சிசிடிவியை தியாகராய நகரிலிருந்த வங்கிக் கிளை அதிகாரிகள் ஆய்வு செய்த போது அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகின ஏடிஎம் அட்டையை பயன்படுத்தி பணத்தை எடுத்த அந்த அடுத்த நொடியே ஏடிஎம் இயந்திரத்தின் மின் இணைப்பை துண்டித்துள்ளது தெரியவந்தது வந்தது அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம் மையத்தில் இருந்தவாறே தங்கள் வங்கிக் கணக்கிலிருந்து பணம் கழிக்கப்பட்டதாகவும் ஆனால் ஏடிஎம்மில் இருந்து பணம் வரவில்லை எனவும் பணம் எடுக்கப்பட்டதாக தங்களது செல்பேசிக்கு குறுஞ்செய்தி வந்துள்ளதாகவும் மின்னஞ்சலில் புகார் அளித்துள்ளனர் இதை அறியாத மும்பை எஸ்பிஐ தலைமையகம் பொய்யாக புகார் அளித்தவர்களின் கணக்கில் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ரூபாயை செலுத்தியுள்ளனர் அடுத்த சில நிமிடங்களில் அந்த பணத்தையும் மோசடிக்காரர்கள் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியேறிவிட்டனர் இதுவும் தியாகராய நகர் நடேசன் நகர் கிளை அதிகாரிகள் ஆய்வுக்கு பின்னரே தெரிய வந்திருக்கு மோசடிக்காரர்கள் பயன்படுத்தி வங்கிக் கணக்கை ஆய்வு செய்த போது அது அரியானா மாநிலத்தில் போலி முகவரியில் தொடங்கப்பட்டது என தெரிய வந்தது இதையடுத்து நூதன முறையில் பண மோசடி செய்த மோசடிக்காரர்களை கைது செய்ய வேண்டும் என மாம்பழம் காவல் நிலைய குற்றப்பிரிவில் வங்கி சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இதுவரை இல்லாத புது முறையாக ஏடிஎம்மில் பணம் எடுத்தவுடன் மின் இணைப்பை துண்டித்து பணம் எடுக்கவில்லை என கூறி ஏமாற்றிவிட்டு மீண்டும் வரவைக்கப்பட்ட பணத்தையும் எடுத்துள்ள மோசடிக்காரர்களின் செயல் வங்கி அதிகாரிகளையே விழிப்பிதுங்க வைத்துள்ளது இந்த மோசடி சம்பந்தத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த சுவையான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்